இன்றைய காலை பொழுது ஒரு சிறப்பான ஒரு காலை பொழுதாக அமைய இருக்கின்றது காரணம் ஒரு சிறப்பான அதிதியை இன்றைய தினம் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சிக்கு உங்களுக்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த கலைத்துறையில் வரக்கூடிய அத்தனை சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி இப்பொழுது வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதன் மோகன் வைத்தியா அவர்கள் இன்றைய தினம் எங்களோட கலந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இலங்கை நாட்டுக்கு வந்து உங்கள் நாட்டு இந்த தொலைக்காட்சியில் பங்கு பெறுறது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன் நான் எனக்கு கிடைச்ச பெரும் பாகியம் இது நன்றி நன்றி அதற்கு ரொம்ப நன்றி இன்றைய தினம் உங்களோட பேச கிடச்சதில் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் இலங்கை வாரது அப்படின்றது உங்களுக்கு புதுசு இல்லை பல வருஷமாக பல மேடை நிகழ்ச்சிகளுக்கும் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் வந்து நீங்கள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கீங்க இன்றைய தினம் இந்த சூழலில் இலங்கைக்கு வாரது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்திருக்கு எந்த சூழ்நிலையிலுமே எங்களுக்கு வந்து சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் ஸோ வித்தியாசமான மக்கள் வித்தியாசமான இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்ட மாணவ மாணவிகள் எல்லாரையும் சந்திக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கும் இத்தனை திறமைசாலிகள் இங்கே இருக்கிறாங்களான்னு பார்க்கும்பொழுது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்கு அதனாலேயே வந்து எங்களுக்கு வந்து இங்கே வர்றது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் காலையில் கால் பண்ணால் ராத்திரி வந்துடணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பு முறை இருக்குது எங்களுக்கு இலங்கையோட எப்போவுமே சரி ஓகே கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக நீங்கள் இந்த கலைத்துறையில் இருக்கீங்க பொதுவாக சினிமா அப்படின்னு சொன்னால் உங்களை சினிமா ஒரு காரராக மட்டும் பார்த்துட முடியாது பாடகர் அப்படின்னு சொன்னால் உங்களை ஒரு பாடகராக மட்டும் பார்த்துட முடியாது அதே மாதிரி ஒரு நடன கலைஞர் அப்படின்னு சொன்னாலும் உங்களை அது மட்டுமே பாத்திர முடியாது பல துறையிலையும் வந்து இருக்கீங்க அதுவும் ஐம்பது வருடம் அப்படின்றது சும்மாவே கிடையாது நாங்களாம் ஒரு ஃபீல்டில் இருந்தோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷம் கடத்துறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் அப்படின்றீங்க எப்படி சார் சாத்தியமானது எல்லாமே வந்து நம்மளுடைய திறமைக்கும் நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கைக்கும் கிடைத்த ஒரு விஷயந்தான் அது சரியா ஸோ அதை நம்ம சரியாக பயன்படுத்தி ஆனால் நம்ம எத்தனை வருட காலம் வேணாலும் தொடர்ந்து அதில் வந்து நம்ம புரிய முடியும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் காலையில் ஏழரை மணிக்கு நம்ம வந்து அசம்பிள் ஆகணும்னு சொன்னீங்கன்னா ஏழு மணிக்கெலாம் இருக்கக்கூடிய முதல் ஆர்டிஸ்ட் மோகன் தான் இருப்பேன் ஏன்னால் நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் கரெக்ட் கரெக்டாக ஏன்னால் என்னால் வந்து எதுவுமே தடைப்பட்டுறக்கூடாது என்னால் லேட்டாகிடக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் என் மனசில் உண்டு எனக்கு அது மட்டும் இல்லை என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் எனக்கு சாதிக்கணும் 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 அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மைண்டில் அதனால் அது எவ்வளவு தடங்கல்கள் எவ்வளவு தொந்தரவுகள் எவ்வளவு சோகங்கள் எது வந்தாலும் அந்த ஒரு வாய்ப்பு வந்துருச்சுன்னா அங்கே வந்து ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம் நடக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா அது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்மையாக வருது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் மற்ற 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 வாய்ப்புகளாக இருக்கட்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் அப்படின்னு சொல்லி ரியாலிட்டி ஷோ மூலமாக பல வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் உங்களுடைய காலகட்டம் அப்படின்றது நிச்சயமாக அப்படி இருந்திருக்காது நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை வந்து நிலைநாட்டி அதன் மூலமாக கஷ்டப்பட்டு அது மூலமாக தான் வந்து நீங்கள் சாதனை பண்ணியிருக்கீங்க பகிர்ந்து கொள்ளுங்க எங்கள் காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோ அல்லது வந்து வேறு விதமான ஒரு வாய்ப்புகளோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது நாங்களா வந்து எந்த இடத்துலையாவது நிகழ்ச்சி நடந்தா அங்கே போய்ட்டு உடனே சேர்ந்து சிறு வயசில் அங்கே போய்ட்டு அண்ணா நான் பாட்டு பாடுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு கேட்டு பாடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி பள்ளியில் படிக்கும்பொழுது கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு பாட்டு போட்டியோ நாட்டிய போட்டியோ நடனம் போட்டியோ இல்லை பேச்சு போட்டியோ எது வந்தாலும் பள்ளியில் நம்மளுக்கு வந்து நம்ம பேரை கொடுத்துருவாங்க முதல்ல சின்ன வயசுலேருந்து பாட்டு போட்டியாக மோகன் பேர் முதல்ல <laughs> <பேர்> முதல் இருக்கும் ஏன்னா போனால் கண்டிப்பாக ஜெயிஷ்ட்ரு வருவான்னு அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்புறம் நாளாக 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 ஒரு ஒரு விஷயம் நம்ம இந்த சின்ன திரைகள் வர ஆரம்பித்த பிறகு ஒன்றுனா ஒன்றுனா நானும் இந்த இசை நிகழ்ச்சி அந்த ரியாலிட்டின்னு சொல்கிற ஷோன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை முதல் முதல்ல ஆரம்பித்து அதை வந்து வெற்றிகரமாக நடத்தினவன் நான் தான் ஆக்சுவலி சின்ன திரைகளில் சரியா அந்த ஒரு தொலைக்காட்சியில் ஸோ அப்போ வந்து அதன் பிறகு வந்தது நிறைய நிகழ்ச்சிகள் வந்திருக்கு அது சம் சம்பந்தப்பட்டமாக ஸோ இன்றைய காலகட்டத்தில் அது இன்னும் அதிகரித்து விட்டது நிறைய ஆயிடுச்சு எல்லா தொலைக்காட்சிகளிலும் சின்ன திரை தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சியிலலாம் அது ஒரு ஒரு பங்காகவே இருக்குது ஸோ பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிது நல்ல மேடைகள் கிடைக்கிது ஸோ அவங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கிது அது மூலமாக சினிமாவில் பாடுறதுக்கோ இல்லைனா நடிக்கிறதுக்கோ எதுக்காக ஒன்று வாய்ப்புகள் கிடைக்குது சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்பொழுது ஏன்னா அவங்களுக்கு வந்து சுலபமாக கிடைச்சது இன்றைக்கி அந்த சின்னத்தறி மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிது அது வந்து பாராட்டப்படக்கூடிய ஒன்று ஒரு விஷயம் அது நல்ல விஷயம்னு சொன்னீங்க ஆனால் அதில் சின்ன ஒரு மாறுபட்ட கருத்தும் இருக்குது இப்போ அந்த காலத்துல எல்லாம் இந்த வாய்ப்பு அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிடாது எல்லாருமே கஷ்டப்பட்டதுக்குள்ளே வருவாங்க இப்போ வந்து வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால யாரு வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ உருவாயிருக்கு திறமை இருக்கு இல்லை அப்படின்றதையும் தாண்டி யாரு வேணாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காலமும் வந்து இந்த காலத்தில் இருக்கு அப்போ ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ரெக்கார்டிங் ஒரு பாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் டேக்கில் நீங்கள் அவ்வளோ பாட்டையும் வந்து பாடி முடிக்கணும் இப்போ வேர்ட் பை வேர்டாக கூட எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ அது வந்து இந்த இசைத்துறைக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து உழைத்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் அப்படி சந்தோஷமும் கண்டிப்பாக தான் பாடிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா நமக்கு வந்து அந்த இசைக்கலைஞர்களோட நம்மளுக்கு வந்து இது நிறைய இருக்கு டைம் நிறைய கிடைக்குது அவங்களோட இருக்கக்கூடிய நேரம் இன்றைக்கு பார்த்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தையே பார்த்துக்கிறது கிடையாது அது அது வந்து ஒரு ஒரு மன திருப்தியாக இருக்காது நான் பாடிட்டேன் அப்படிங்கிறத விட மற்ற நாலு பேரோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுதே இல்லையா யார் வாசாங்க யார் பண்ணாங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் போயிட்டு பாடிட்டு வந்துடுறாங்க அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கு சரியான ஒரு விஷயமா எனக்கு வந்து உடன்படி நினைக்க மாட்டேன் அதே நேரத்தில் இப்போ வாத்திய கலைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு தனி விதமா கண்டிப்பா ஆனா இப்ப வந்து இசையமைப்பாளர் பாடகர் மட்டும்தான் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இசையமைப்பாளர் இருக்க மாட்டாரு ரெக்கார்டிங் இன்ஜினியர் அவர் இப்போ இவங்க பாடி முடிச்சப்பறம் அவர் கேட்டு ஏதாவது சேஞ்ச் வேணுன்னா கூப்பிடுவார் திருப்பியும் வந்துட்டு பாடி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுவும் ஒரு வாய்ப்பு எல்லாமே போய்டும் அப்படியே அப்படி நிறைய இசைக்கலைஞர்கள் வந்து இப்போ நிறைய தொழிலில் ஒரு சூழல் கூட உருவாயிருக்கு இல்லையா தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை இல்லை இங்கே பொறுத்தளவு நிறைய அந்த பாத்திய கலைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது நிச்சயமாக அந்த டிஜிட்டலைஸ்டு இது வந்ததுக்கு பிறகு நேரடியாக வாசிக்கக்கூடிய இசைக்கக்கூடிய கலைஞர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் அறுபது வயலின் எண்பது வயலின்லாம் போட்டு செஞ்சுருக்கிறாங்க என்னுடைய பெரியப்பா ஜி ராம்நாத எம் எஸ் எஸ்நாத ஐயாலேருந்து மகாதேவன் கே விமாதேவன் ஐயாலேருந்து எல்லாம் லைவ் ஆர்கெஸ்ட்ரா அது வந்து ஒரு இனிமை அது இப்போ வந்து மிஷின் 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 கேட்கும்போது இப்போது கையால் செய்கிற நகைக்கும் மிஷின் கட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்குது ஆமாம் இல்லையா ஸோ அது போல தான் அது போல தான் அவங்களோட உட்காந்து நம்ம பாடி பார்த்து அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு அரட்டை அடித்து அது இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது வெறும் ஒரு நாலு செவத்தை மட்டும் பார்த்துட்டு சேது மாதிரி இருந்துட்டு வர்றதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே இல்லையா ஸோ அது அது அதுதான் என்ன சொல்கிறது ஓல்டு இஸ் கோல்டு கோல்டு ஆமாம் மெஷின் மெஷின் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைக்குள்ள தான் நாங்கள் எல்லாருமே பார்க்க கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து இந்த இசைத்துறையிலும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது நான் இந்தியாவில் இருந்தும் இங்கே கொ கொழும்புலேருந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எடுக்கிறதுக்கும் வித்தியாசத்துக்கும் இப்போ நேராக இப்படி உட்காந்து பேசுகிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ இதில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் அதில் அது முடியாது அதுதான் இதுதான் வித்தியாசம் அவ்வளவுதான் மற்ற விஷயங்களுக்கு பொறுத்தளவுல நீங்க வந்து பல வருஷமா வந்து பாடிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கூட நீங்கள் பல இசை நிகழ்ச்சிகளில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிகள்ல நீங்க ஒரு நடுவராக கூட இருக்கீங்க அந்த அனுபவம் எப்படிப்பட்டது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இசை மீது எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க நல்ல கேள்வி பிரேமது இப்போ பார்த்தா இப்ப நான் ஒரு அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஜூரியில் நாங்கள் இருக்கோம் ஒரு பதினஞ்சு பேர் அதில் நானும் இருக்கேன் அதில் பார்க்கும்பொழுது ஒரு 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 செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஒரு ஒருவருடைய மகன் பாடுறாரு அவருக்கு எங்கேருந்து அந்த இசைத்திறமை வந்துச்சுன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ அற்புதமாக பாடுறாரு அவ்வளோ அற்புதமாக பாடுறாரு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெருமை இல்லையா ஸோ அந்த ஒரு இது சந்தோஷம் அதே மாதிரி ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பையன் அவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டாருன்னு தெரியாது அவருக்கு எப்படி அந்த நாலேஜ் வந்துச்சுன்னு தெரியல அந்த அந்த ரேஞ்சு அந்த இதுக்கு பாடுறார் அப்படியே சும்மா தூக்கி சாப்பிட்றாரு அப்படி அந்த பையன் அந்த மாதிரி பாடகைகள் கூட அந்த பெண்கள் கூட நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் இப்போது எங்களுடைய அந்த நிகழ்ச்சியில் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்க எல்லாருக்கும் வந்து கற்றுக்கொள்ளாமலேயே அந்த பாடும் ஒரு திறமை இருக்குதுன்னா அது கடவுளுடைய கண்டிப்பான ஒரு ஆசீர்வாதங்க தான் இருக்கும் அது ஆனா இன்னும் கத்துக்கிட்டு பாடுனாங்கன்னா இன்னுமே எக்ஸலண்டா சாதிக்க முடியும் அவங்களால இன்னொரு தனி லெவலுக்கு போக முடியும் நோ உண்மையிலே இப்போ நிறைய இந்த மாதிரியான புதிய கலைஞர்கள் புதிய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறாங்க அதே நேரத்தில் இப்போ தென்னிந்தியா பொறுத்தவரை இந்த நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிக அளவு பேசப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்துச்சு வாரிசுகள் வந்து ஒருவருடைய வாரிசு வந்து அடுத்தடுத்து அந்த அந்த துறையில வந்து சாதிக்கிறது அப்படின்றது அதை வந்து நம்ம தவறு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னொருத்தருக்கான வாய்ப்பு வந்து அங்கே மறுக்கப்படுது இல்லாட்டி ஒருத்தருக்கான வாய்ப்பு வந்து இலகுவோம் இன்னொருத்தருக்கு போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்துச்சு இந்த நெப்போட்டிசம் சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன ஐயோ ஒன்றுமே இல்லை ஆனால் அது உண்மையான விஷயம் தான் அது நடந்துக்கிட்டு ஒன்று ஒரு இயக்குனருடைய மகனாகவோ மகளாகவோ இல்லைன்னா ஒரு ஒரு தயாரிப்பாளரோட மகனாகவோ மகளாவோ இருந்தால் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து இந்த உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிடுறது பட்டு அந்த மாதிரி எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து செய்கிறவங்களுக்கு நிறைய கம்மியாக இருந்துச்சு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் தங்களுடைய சொந்த செலவில் ஒரு ஒரு சின்ன ஒரு ப ஒரு ப தயாரிப்பில் தயாரித்து வெளியிட்ட படங்கள்லாம் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலி ஆமாம் விலங்குதா ஸோ அது வந்து ரொம்ப பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு இப்போது அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம் கிடையாது லாங் ஃபிலிம் தான் எல்லாமே அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது அது மூலமாக நிறையா சாதிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிச்சயமாக நிறைய சாதிக்கிறார்கள் நானே அவர்களுடைய இயக்கத்தில் நடிச்சிருக்கேன் நான் நிறையா அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் ஆக்ட் பண்ணிருக்கேன் ஸோ அங்கே நான் அவங்கள தான் கவனிப்பேன் பண்ணும்போது நான் கூப்பிட்டு சொல்லுவேன் தம்பி உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்குவோம் என்கிட்ட ம் புரியுதா என்னோட இஷ்டத்துக்கு விட்டுறாது நீ என்ன மனசில் நினைக்கிற உனக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்கு அதை நீ எங்கிட்ட எடு புரியுதா சார் நீங்க நான் என்னப்பா இன்றைக்கி நான் வந்து இங்கே வந்து நடிகனாக வந்திருக்கேன் நீ தான் என்னை இயக்குறவன் ஸோ இயக்குனர் கையில் எல்லா விஷயமும் இருக்குது உனக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வேலை பண்ணுவாங்க அந்த ஒரு ஒரு பயம் போயிடும் ஐயோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாச்சு இவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது என்ன நம்ம நினைப்போம் நல்லா பண்ணிட்டோன்னு ஆனால் அவருடைய சொந்த ஒரு ம ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை நம்ம கொடுக்கணும் இல்லையா ஸோ அதை நம்ம வந்து அவங்கள வந்து தடை போடக்கூடாது ஏன்னா பாரதிராஜா ஐயா இயக்கத்தில் முதல் மரியாதை நடிக்கும் பொழுது சிவாஜி கணேசன் ஐயாட்ட அவர் சொன்னாராம் அண்ணா நீங்க எப்படி பண்றீங்களே ஏ நீ இயக்குனர் என்னை இயக்கு நீ என்ன எங்கிட்ட விடுற நான் இயக்குனரா நான் நடிகன் அப்படின்னாராம் அந்த பெருந்தன்மை இல்லையா அவர் வந்து புதுசா இருந்தாலும் துறைக்கு சினிமா துறைக்கு நீ என்னை இயக்கு என்னை ஆட்டு ஆட்டுவிக்கிறோன்னு நீ தான் இங்க அப்படின்னாராம் அழகான அந்த ஆமாம் உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோடான் ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய கடைசிகிட்டு இருக்குது முக்கியமான சார் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க உங்களுடைய நடிப்பு திறமையை பற்றி இப்போ நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம் உங்களுடைய நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் சேது படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் யாராலையும் மறக்க முடியாது அவங்களுடைய அந்த பாலா கூட்டம் நடித்த அந்த அனுபவம் அது மட்டும் இல்லாமல் விக்ரமுடைய முதல் திரைப்படம் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக மாறி இருக்கலாம் விக்ரம் ஆனால் அவருடைய அந்த ஆரம்பம் அப்படின்றது உங்கள் மூலமாகவும் அந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களோட கண்டிப்பாக அந்த அந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே மோகன் வைத்தியா வந்து சென்னையில் நம்ம இந்தியாவில் அந்த ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி ஒன்று செஞ்சு நான் ஆல்ரெடி ஓரளவு பிரபலமாக இருந்தேன் பிரபலமாக ஸோ நான் முதல் முதல்ல ஆஃபீஸில் சாரை சந்திக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளஸ்ட்டு பர்சனாக அவர் அவர் தான் இயக்க போகிறாராங்கிற மாதிரி கூட ஒரு டவுட்டெல்லாம் இருந்துச்சு மனசில் ஒரு சந்தேகம்லாம் இருந்துச்சு அப்படி இருந்தார் ஆனால் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டார்னா வேறு மாதிரி மாறிடுவார் அந்த ஒரு அந்த ஒரு தனித்துவம் வந்துடும் அவர்கிட்ட அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிடுவார் நம்மள புழிஞ்சு எடுத்துடுவார் அப்படியே அந்த ஒரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவு சேது திரைப்படத்தில் நான் வந்து எல்லாமே ஒரே டேக்கில் முடிச்சு கொடுத்தேன் நான் ரொம்ப டேக்ஸ் எல்லாம் வாங்கலை அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் பாலா சார் ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து என்னுடைய அந்த அந்த தனிப்பட்ட இசை நிகழ்ச்சியின் மூலமாக தான் எனக்கு அது கிடச்சிது அந்த ஒரு வாய்ப்பு ஸோ அதுக்காக அது செஞ்சது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் அது அதே மாதிரி ஷூட்டிங் இடத்துலையும் வந்து விக்ரம் எல்லாருமே ஸ்ரீமன் எல்லாம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் பேசிக்கிட்டு அண்டு உண்மையாக ரொம்ப நான் வந்து மனசார சொல்லணும் இதே பூர்வமான அந்த திரைப்படத்தில் விக்ரமுடைய கடுமையான உழைப்பை நாங்கள் நேரில் பார்த்தோம் நேரில் பார்த்தோம் அந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் அந்த மொட்டை போட்டு பைத்தியம் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அந்த ஒரு காட்சிகளுக்காக அவர் வந்து இந்த தங்கி இருந்த ஹோட்டல்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஓடி வருவார் காலையில் நடந்து உடம்பை இழைக்கணும்னு சொல்லிட்டு நடந்து வருவார் காரில் வரமாட்டார் வந்த இடத்துல வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உடம்பு கொஞ்சம் கருத்து போகணும்னு வெறும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு வெயிலில் படுத்து கிடப்பார் அப்படியே அதே மாதிரி நாங்களும் கேள்வி சங்கிலியோட தான் சாப்பிடுவாராம் அந்த கண்டினியூட்டி வேணும் அப்படின்றதுக்காக ஆமாம் ஆமாம் அப்படி அதே அதே மூடில் தான் இருப்பார் அப்போ தான் நாங்கள் நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கொண்டும் அந்த ஸோ நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கேரக்டர் அது மட்டும்தான் வாழணும் ஆமாம் நீங்கள் பிரேம் நான் மோகன் இதே அது இருக்கக்கூடாது ஆமாம் ஸோ நம்ம அன்னைக்கு ஷூட் முடிகிற வரைக்கும் நம்ம அங்கே என்ன கேரக்டரோ அதுவாக தான் இருக்கணும் அதனால தான் அந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து அம்பியாவே வாழ்ந்துருந்தீங்க நீங்கள் வந்து அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருந்தீங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொன்னாங்க சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்கும்பொழுது ஸோ அது மாதிரி தான் நம்மளாலையும் ஒரு ஒரு இது கொடுக்க முடிஞ்சது நம்மக்கிட்ட இருந்த ஒரு திறமையை வெளிப்படுத்த முடிஞ்சது ஸோ நல்ல ஒரு அனுபவம் சேது திரைப்படம் வந்து எனக்கு நல்ல பேரு புகழ் கிடச்சிது அதன் பிறகு எனக்கு அந்நியன் கிடச்சது பெரிய வாய்ப்பு அது அது ஒரு ஒரு தனிப்பட்ட அனுபவம் சங்கர் சார் கூட சங்கர் சாரெல்லாம் வாழ்க்கையில் சந்திப்போமான்னு நினச்ச நாட்கள் உண்டு பட் அவரோட இயக்கத்திலேயே நடிக்கும்பொழுது ஏ அப்படி அப்படி இருந்துச்சு நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அதுலேயும் விக்ரம் கூட நடிக்கும்பொழுது அந்த லவ் லெட்டர் கொடுப்பாரு இல்லையா என்கிட்ட கொடுத்துட்டு அபியோ அதையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலில் தொட்டு கும்பிட்டோன்னே ஷார்ட் முடிஞ்சோன்னே விக்ரம் என்ன சார் காலைல விழ வச்சிட்டிங்கல்ல அதில் பதிலுக்கு பதில் வாங்கிட்டீங்களா அப்படின்னாரு என்கிட்ட ஐயோ அப்படிலாம் இல்லை கென்னி அப்படின்னா சார் சும்மா சொன்னேன் அப்படின்னாரு அந்த மாதிரி அன்னியின் போது எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் ஆரம்பித்தேன் விவேக் சார் எங்க கூடவே தான் இருப்பாரு அவருக்கு வந்து இசை பைத்தியம் அவரு இசைப்பிரியர் அவரு ரொம்ப அவருக்கு இசை மேல நாட்டம் உண்டு ரொம்ப அவருக்கு அது மேல விருப்பம் உண்டு சோ தான் உட்காந்து வைத்தியா சார் நீங்கள் அந்த ராகம் கொஞ்சம் பாடுங்களே நீங்கள் பாடுறதுக்கு வந்திருக்கீங்க நீங்களாம் இந்த ராகம் பாடுங்களே இதை பாடுங்களேன்னு கேட்டு கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பார் எல்லாத்தையும் அளவு ஒரு ஒரு நல்ல மனிதர் நல்ல இதயம் படித்த மனிதர் மறக்கவே முடியாது அவரோடு இருந்தது நல்ல நகைச்சுவை கலைஞர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு நல்ல பற்றி பேசுகிறதா இருக்குதா உண்மையிலே இப்போ இந்த இரண்டு திரைப்படங்களை பத்தி பேசும்பொழுது சேதுவாக இருக்கட்டும் அன்னியனாக இருக்கட்டும் அதில் அவங்களுடைய கதாபாத்திரம் அப்படின்றது சும்மா நச்சுன்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் எல்லாருக்கும் வந்து இப்போ வரைக்கும் மறந்துருக்க மாட்டாங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஏதாவது அந்த காலத்தில் நீங்கள் பேசின அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைலாக் ஒரு விஷயம் நமக்காக எங்களுக்கு சேது படத்துல அந்த கோவிலில் உட்காந்துருப்பேன் அப்படியே உட்காந்துருப்பேன் அந்த கதாநாயகி வருவாங்க வந்துட்டு சொல்லுவாங்க நான் இதை அவுத்துக்கிறேன் அப்புறம் அந்த எக்ஸ்ப்ரெஷன் தெரியும் நான் அப்படியே உட்காந்துருப்பேன் அவங்க இங்கே நிற்பாங்க அத்தையும் பேர் வந்து அக்கா வயசுன்னு போயிட்டார் யார் சுவாமிக்கு வடமாலை சாத்தணும் யாருக்கு அப்படி நான் அதை சீனாவே பண்ணுறேன் அந்த மாலையை கொண்டு போய் அவனுக்கு சாத்து யாரை சொல்கிறேன் ம் அன்றைக்கி ஊரே வேடிக்கை பார்க்கும்போது ஒருத்தையை போத்தி ஐஷன் போனானே அது வேறு யாரும் இல்லை உங்கள் அக்கா தான் அன்றைக்கி மட்டும் அவன் அதை செய்யலைன்னா இன்றைக்கி சுப்ரபாதம் நம்ம நம்மத்தில் இல்லை சுடுகாட்டில் தான் பாடி இருக்கும் என்னை விட உன்னோட அவன் ஓஸ்தி தட்டில் விட அஞ்சு பத்து தட்சணையை நம்பி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் கடவுள் கூட இப்போ வெளிப்பாறைக்கு வெறும் கல் மண்ணும் தான் அதை நம்ம கும்பிடுறது இல்லையா அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் விட ஓஸ்தி பிராமணத்தை வேற யாரையும் காதலிக்கக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லலை புரிஞ்சுக்கோ உண்மையாவே ஒரு கலைஞர் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்ன்றது உங்களுக்கு நடிப்பிலே பார்க்க தெரியுது இப்போ மறக்க முடியாத விஷயம் ஏன்னா என்னோடய உன்னோடையும் அவன் தான் வசதினு சொல்றேன் இல்லையா சோ அங்க அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அப்படி ஏன்னா அவ பொண்ணு எனக்கு நான் அவளுக்கு முறை பையன் அவங்க அப்பா போய் கிட்ட சொல்லி சொல்லுவார் எங்கள் அபியும் அபித் அம்பியும் அபிதாவும் கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ஒரு அது வந்து ஒரு ஒரு வாக்கு ஒன்று நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அப்போ தான் வந்து சிவகுமார் ஐயா சொல்லுவார் யார்கிட்ட அபித்து கிட்ட அபித்து கிட்ட என் பையன் என் தம்பியாவது நீ இப்போ தான் பார்த்துருக்க ஆனால் நீ தான் உலகம்னு இவ்வளோ வருஷமாக இவர் வாழ்ந்தார் அவருக்கு என்ன சொல்லப்பாருன்னு கேட்பார் ஒரு வார்த்தை அஞ்சு காலத்தை ஓட்டிட்டு தேங்க்யூ நீங்களா கை தட்டினீங்க நான் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் எல்லார சம்பவம் நாங்கள் என்னுடைய டீம் சார்பாக ஒரு பெரிய ஒரு பாராட்டம் சொல்லி அவனு கேட்ட உடனே நினச்சி காட்டினீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணிருந்து வந்து கண்ணீர்லாம் இல்லை அது நாங்கள் ஷூட்டிங்கில் கூட நாங்கள் கிளிசரின் போட மாட்டோம் சொல்லி ஏன்னா ஏதோ வாழ்க்கையில் நடந்து ஏதோ ஒரு துயர சம்பவத்தை நினச்சிப்போம் அழகாக வந்துடுவோம் அப்படியே வாழ்க்கையில் துயரம் தானே நிறைய பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் இல்லையா இல்லையா நிச்சயமா இப்போ வாழ்க்கையில் நிறைய சம்பவம் இப்போ இவ்வளோ கேள்வி கேட்டீங்க பிரேம் உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த எங்கள் நாட்டு தனியார் சேனலில் வந்து ஒரு இந்த ஒரு நூறு நாள் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடு ஒன்று இருக்குது அதில் உங்களை அனுப்பிச்சா நீங்கள் போவீங்களா கண்டிப்பாப்பா வாய்ப்பு அப்படின்றது நீங்கள் முதல் சொன்ன மாதிரி தான் வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தேவைப்படுறோன்னு தானே ஸோ அதனால அந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி உங்கள் சார்பாக நான் முயற்சி பண்ணி நம்ம பிரேம அமுச்சு விட்ருவோம்ல என்ன என்னதான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் போய் சரியா தயாராருங்கட்ரை முயற்சி பண்ணுவோம் முயற்சியோடைய நிகழ்ச்சி அடையாது முயற்சி திருவணியாக்கும் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கு இதே நேரத்தில் நீங்கள் அந்த திரைப்படம் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் ஒரு சில வாய்ப்புகள் வந்து கிடைக்கிற நேரத்தில் வந்து கை நிலவி போயிடும் அப்படின்னு வந்து நிறைய நடந்துருக்கு பிரியம் நிறைய வாய்ப்பு நிறையா நடந்திருக்கு நிறையா ஒரு சம்பவம் நிறைய நடந்திருக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க அட்வான்ஸ் கூட கொடுத்துருக்காங்க அதை என்னும்போது திடீர்னு நம்மள்கிட்ட சொல்ல கூட மாட்டாங்க பார்த்தா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்க அப்பா சீன்லாம் முடிஞ்சிடுச்சுப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு நிறைய படங்கள் திரைப்படங்கள் கைய விட்டு போயிருக்கு தசாதாரம் படத்துல கூட நீங்க நடிக்க இருந்தேன் அப்போதான் அந்த கடவுள் படத்துக்காக ஃபுல் தாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் நாங்க காசில போய் ஒன்றரை மாசம் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் நாங்க தான் போயிருந்தோம் ஆரியாவோட போயிட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஐந்தாறு மாதங்கள் அது வந்து கொஞ்சம் அப்படியே இதுவா இருந்துச்சு ஷூட் நடக்காம இருந்துச்சு அப்போது அவங்க கம்பெனிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாடி எடுக்க வேண்டாம் இப்போது நம்மளுக்கு கண்டினியூட்டி சீன்ஸ் இருக்குன்ட்டு பட் இருந்தாலும் எனக்கு கமல் சாருடைய இந்த தசாவதாரமில் வந்து இந்த பஞ்சாபி டாக்டராக வர பஞ்சாபியாக வரக்கூடிய கமல் சாரோட ஒரு டாக்டர் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஸோ அந்த டாக்டர் கேரக்டருக்கு தான் என்னை வந்து ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு வரவழைச்சுருந்தாங்க நான் போனேன் இவர் சார் வந்து கெட்டப்பில் பஞ்சாபி கெட்டப்பில் கேரவான்லேருந்து வந்தார் மேனேஜர் வந்துட்டு வாங்க வாங்க சார் வராருன்னு இப்போ பார்த்தேன் பார்த்தோன்னே வணக்கம் என்ன மோகன் வைத்தியா அப்படின்ன ராமா அப்படின்னு இது என்ன சார் நான் கடவுள் ஷூட்டிங் இருக்கு அது கண்டினியூட்டி இருக்குது பட்டு டாக்டர் இவ்வளோ தாடி மிஸ் எல்லாம் அப்படின்னாரு இல்லை சார் நான் நான் கேட்டு நான் சொல்லிவிட்டு எடுத்துட்றேன் அப்படின்னு பட் நான் அப்படி பேசி எடுக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே ஃபிக்ஸ் ஆயாச்சு அது ஒரு பெரிய அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்த பாடத்தான் அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரம் அதே மாதிரி நான் வந்து அந்த இந்த நிகழ்ச்சியில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நம்ம முடிச்சுட்டு வரப்போ அதனுடைய ஃபினாலி டேயில நான் சொன்னேன் நான் உங்க உங்க பின்னாடியாவது நான் நிற்கணும் அப்படின்னேன் உடனே பார்த்தா சாரை காணும் பார்த்தா இப்படி பின்னாடி நிற்கிறாரு சார் என்ன சார் ஏன் பின்னாடி நிற்கிறேனிங்க அதான் உங்க பின்னாடி நான் நின்றுட்டேன் ஓகேவா அப்படின்னா ஐயோ சார் தெய்வமே அப்படின்னு நான் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் ஆமாம் வாய்ப்புகள் கை நிலைய போகிறது நிறையா நிறையா விஷயங்கள் நம்ம ஆசையாக அந்த படம் ஷூட்டிங் டேட் சொல்லுவாங்க சார் டேட் சொல்லுவாங்கன்னு உட்காந்துருப்போம் டேட்டு சொல்லி கூட இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாங்க சார் சமயம் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நிறையா அனுபவிச்சிருக்கோம் நாங்கள் சந்திச்சிருக்கோம் இப்ப பொதுவாக அந்த நான் கடவுள் படத்துலையும் அடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாலாவுடைய ஒரு திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் பாலா அவர்களோட நீங்க நிறைய திரைப்படங்கள்ல வந்து பணியாற்றின அனுபவம் உங்களுக்கு இருக்கு ஆனா அவரை பத்தி பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹார்டா பிஹேவ் பண்ணுவாரு கலைஞர்கள்ட்ட வந்து இது பண்ணுவார் அவருடைய வீடியோ கூட அடிச்சு வேலை வாங்குற மாதிரியான வீடியோஸ் கூட வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு நீங்க பணியாற்றிய அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க உண்மையில அவர் அப்படித்தானா இல்லை இல்லை கோ யாருக்கு அதாவது ஒரு விஷயம் இப்போ இப்ப நம்ம பள்ளியில கூட நம்ம வந்து சரியா படிக்கலன்னா வாத்தியார் வந்து கோச்சுக்குத்தான் கோச்சுப்பாரு அதுக்காக அவர் தப்பு சொல்லக்கூடாது நான் படிக்கலைங்கிறது உண்மை இல்லையா அப்போது ஒரு ஒரு ஏ கேபி சார் கூட பற்றி கூட அப்படி தான் சொன்னாங்க கே பாலச்சந்திர ஐயாவுக்கு பற்றி கூட அப்படி தான் சொன்னாங்க அவரோட தொடரில் நடிச்சிருக்கேன் அவரோட சினிமா நூறாவது படத்தில் நடிச்சிருக்கேன் சரியா ஓகே அவ ஸோ அவங்களுக்கு தேவையானது கிடைக்கலன்னா கோவப்படத்தான் கோவப்படுவாங்க ஏன்னா நம்ம காசு வாங்கிட்டு நடிக்க போயிட்டோம் இல்லையா அவங்களுக்கு என்ன தேவையோ இப்போ நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் நம்மளுக்கு என்ன தேவைன்னு கேட்குறோம் அது அவன் இல்லைன்னு சொன்னாக்க கோவம் வரும் அப்போ ஏன் அதை போட்டிருக்கேன் வேணும் இல்லைன்னு கேட்போம் இல்லையா இல்லைன்னா டைம் ஆகிடுச்சு சார் அதை தீண்டி போச்சு அப்போ போர்டில் அடி அதை அந்த எழுதியிருக்கிறதை அழிச்சிரு அது இருக்கும்னு ஏய் இங்கே இருக்கும் போட்டிருக்கான் பாருன்னு சொல்லி வரோம் அதுதான் அதுதானே தவிர அவர் கோச்சுப்பார் எல்லாரும் கோச்சிக்கிறாரு திட்டுறாரு அடிக்கிறாரு ஏன் கோச்சிக்கிட்டார் ஏன் அடிக்கிறாரு அதை யோசிங்க அடுத்தவங்களே குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது என்ன காரணத்தினால நடந்துச்சு அது அந்த காரணத்தை சொல்லுங்க இல்லையா அடுத்தவங்களை குறை சொல்கிறது ரொம்ப 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 ஈஸி ஆனால் எதுக்காக நடந்துச்சுன்னு வந்து சொல்லாமல் சொல்றது மிகப்பெரிய தவறு சும்மாவே ஒருத்தர் கோவப்படுவாரா என்ன இருக்க முடியும் ஏன்னா அவர் என்ன ஹிஸ்டீரியா பேஷண்ட்டா இல்லையே இஸ் ஆல்சோ வெரி குட் பர்சன் வெரி குட் மேட் இதே இப்போ அடுத்த படம் பண்ண போகிறாரு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து அழைப்பு வந்துச்சு போனேன் அவரோட நான் நாலு அஞ்சு மணி நேரம் இருந்தேன் ஆஃபீஸில் ஸோ என்கூட நிறைய விஷயங்கள் மியூசிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிணார் நல்லா சிரித்து ஜாலியாக தான் டிஸ்கஸ் பண்ண நானே ஆச்சரியப்பட்டேன் சார் நீங்கள் சிரித்து நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் அவர்கிட்ட அதுக்கும் சிரிச்சிட்டார் அவர் ஆல் ஆர் குட் பீப்புள் ஒன்லி நம்மளுடைய நம்ம என்ன தவறு செஞ்சோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஏய் மச்சம் அவங்க தப்பு பண்ணிட்டேன்டா அவர் திட்டரா அவர் திட்டுற அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படி சொல்லு நீ நீ பெருமையான ஒரு மனிதன் ஆமாம் என்னடா எல்லாத்துக்கும் கத்துறாரு திட்டுறாருன்னு ஏன் அதை சொல்லாமல் நீ சொன்னா நாங்கள் நம்பிடுவோம்மா அதனால்தான் நம்ம நம்ம வந்து அதை அனுபவித்தால்தான் நமக்கு தெரியும் ஒருத்தரை பற்றி ஒருத்தரோட பழகினால்தான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரியும் இவ்வளோ தூரம் பேசிட்டேன் நிறைய பேசிட்டோம் உங்கள்கிட்ட இருந்து பாட்டு கட்டி வந்து இந்த நிகழ்ச்சி வந்து முழுமையடையாது எங்களுக்காக ஒரு பாட்டு தவறுகள் இருந்தால் மன்னிச்சுருங்க தயாரிச்சு ப்ளீஸ் இது வந்து என்னன்னா என்னுடைய வே ஆஃப் சிங்கிங் இதுதான் நம்ம கர்நாடக சங்கீதத்தை நேரடியாக பாடி அது மக்களுக்கு புரியுதோ இல்லையோ அப்படிங்கிறத விட அதன் கூட திரைப்பட பாடல்களையும் இணைத்து பாடும்பொழுது ஓ இதுதான் அதுவா அப்படிங்கிறது ஈஸியாக புரியும் மக்களுக்கு புரியுதா ஸோ அது போல தான் நிகழ்ச்சிகள் நான் இருக்கேன் அந்த மாதிரி தான் பிள்ளைங்களை கூட தயார் பண்ணணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை எனக்கு கண்டிப்பாக சரியா இலங்கையில் கூட அதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால் நீங்கள் எங்களுடைய இலங்கை கலைஞர்களுக்காக இலங்கை மாணவர்களுக்காக செய்ய தயாராக இருக்கீங்க கட்டாயம்மா எனக்கு இப்போ கூட டிக்கெட்டை கேன்சல் பண்ணி இருக்க சொன்ன இருந்துருவேன் அது எங்களுடைய ஒரு பெரிய பாகியமும் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ சண்முக பிரியா அப்படிங்கிற ராகத்தில் சரவண பாபா அப்படிங்கிற ஒரு தமிழ் பாடலும் அதோடு கூட ஒரு ரெண்டு மூணு திரைப்பட பாடல்கள் இணைச்சு பாடும்பொழுது அதுவும் வரும் இதுவும் வரும் அதுவும் வரும் இதுவும் வரும் चरिया ओके okay? शरवण भेणुम तिरुमंदिर तन सदाजबीय ना भी ओम शरवण भेनु तिरुमंदिर तन सदाजबील नावे மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழக இந்த சிலையழக என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமமின்ன புறமெறித்த பரமல் நெற்றிக் கண்ணில் உதித்த போதஸ்வரூபன் பொற்பாதம் தனை பணிந்து சரவண பப எனும் திருமந்திரம் தன்னை சாதா ം തന്ന താളം വരും പുതു വരും പല വരും അത് സന്തന മല്ലികെ വാസം വരും മണമാലൈ വരും സുപേളെ വരും മണനാൾ തീരണം പുതു നാൾ മുനയടത്തനം തന്നനം തന താളം വരും പുതു വരും പല ഭാവം വരും അത് സന്തന മല്ലിക ശരവണു തെരുമ நூறு நிலவா இது ஒரு கதவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நானம் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா ஸ்வரணப எனும் திருமந்திரம் சசக்குத வர வர காதல் கசக்குதையா மனம் தான் அடிக்கும் தான் தூடிக்கும் தோத்து போன குடிக்கும் பை தீ புடிக்கும் காதல் வர வரதல்சக்கு தையா அருமையான பாட்டு எப்படியோ ஆரம்பிச்சு கடைசியில் எப்படியோ கொண்டு வந்து படிச்சுட்டீங்க அந்த கோர்வை அப்படின்றது ரொம்ப அழகா இருந்துச்சு இதுல என்னன்னா நம்ம வந்து இதை பிள்ளைகளை வந்து இதை தயார்படுத்திட்டு நம்ம இதை நிகழ்ச்சியாக வழங்கும் பொழுது இப்போ நம்ம மறைந்திருந்தே பார்க்கும் பாடறதுக்கு முன்னாடி அதனுடைய மியூசிக் வரும் அது முடிஞ்ச உடனே பவா அது தொடர்ந்து வரும் அதனுடைய சரணம் அது முடிஞ்ச உடனே நம்தன நம்தனை பாடலினுடைய மியூசிக் வரும் இசை வரும் அதன் பிறகு சரவணபாவை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதன் பிறகு கண்ணுக்குள் நூறு நிலவுடைய மியூசிக் வரும் பேக்ரவுண்ட் இப்படி வரும்பொழுது மக்களுக்கு வந்து ரொம்ப கேட்கறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா அந்த பாடல கடைசியில சொன்னீங்கல்ல வர வர காதல் கசக்குதையா மோகன் வேதியா ஐயா அவர்களுக்கும் ஏதாவது இந்த காதல் அனுபவங்கள் இல்லாட்டி அவருடைய திருமண இது மறக்க முடியாத ஒரு அனுபவங்களும் இருந்து இது ரொம்ப தேவைங்களா சொல்லுங்க உங்களுக்கு தேவையாது அவசியமா மக்கள் தெரிஞ்சு காசை வேணுமா அதெல்லாம் முடிந்து போன கதை அதனால அது வேண்டாம் வேண்டாம் எனக்கு காதல் இசைமேல் காதல் உம் நாட்டியத்தின் மேல் காதல் நடிப்பின் மேல் காதல் சமையல் செய்வதில் காதல் அந்த மாதிரி நிறைய காதல் வயலின் இசைப்பதில் காதல் கீபோர்டு இசைப்பதில் காதல் அதனால் இசைதான் என் காதல் இசை நாட்டியம் இதுகளை தவிர்த்து நீங்கள் வந்து சமையல் வந்து ரொம்ப இருக்க இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுடைய வீடியோஸ் வந்து சூப்பராக குக் ஆமாம் வீடியோஸ் எல்லாமே வந்து நிறைய பார்த்துருக்கேன் ஏதாவது சின்னதாக ஒரு டிப் இப்போ வீட்டில் வந்து சமைச்சிட்டே வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க எங்களுடைய நேர்கள் காலை நேரத்தில் இந்த விஷயத்தை வந்து சாப்பாட்டில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அருமையாக இருக்கும் அப்படின்னு மோகன் வேதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு டிப் ரசிகர்களே ஒன்றுமே இல்லை நம்ம இருக்கு நம்மக்கிட்டே இருக்கிற கடலை உளுத்தம் பருப்பு தனியா சிகப்பு மிளகாய் பின்ன இது எல்லாத்தையும் நன்றாக தனித்தனியாக வறுத்து கொண்டு என்ன இதையெல்லாம் ஒன்று ரெண்டுமாக பொடி பண்ணி செய்து வச்சு கொண்டுங்க ஒரு டப்பாவில் ஓகேங்களா இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து பெரட்டலுக்கு உபயோகப்படுத்தலாம் பிரியாணிக்கு உபயோகப்படுத்தலாம் ஏன் இதை இதை வந்து ஒரு கத்திரிக்காயோடு சேர்த்து இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ரைஸ் போட்டு அதில் கலந்து கூட சாப்பிட்லாம் நல்ல காய்கறிகள் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகள் செய்யும்போது அதுலேயும் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு இந்த பொடியை போட்டு நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கூட கொஞ்சம் வேர்க்கல்யும் சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா நீங்கள் அதை போட்டு கூட உப்பு போட்டு தோசை இட்லிக்கு கூட தொட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியாக சிகப்பு மிளகாய் இது எல்லாத்தையும் அரைத்து வைத்து பொடி செய்து சாப்பிடுங்கள் சுரியாக இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லிட்டீங்க ரொம்ப அருமையான விஷயம் உண்மையில் இப்போ இந்த சின்னத்திரை வெள்ளித்திரை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து சின்னத்திரையில் பல விஷயங்கள் இருக்கீங்க வெள்ளித்திரையில் பல சாதனைகளை வந்து செஞ்சுட்டிங்க இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் மோகன் வைத்தியாவால் எப்படி ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது நீங்கள் இப்போ வரைக்கும் ரெண்டுலேயுமே வந்து இருக்கிறீங்க சின்ன திரையாக இருக்கட்டும் வெள்ளித்திரையாக இருக்கட்டும் மோகன் வைத்தியா அவர்களால் வந்து இதரண்டையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி மக்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுது பேலன்ஸ் பண்ணுறதுன்னா நம்ம நம்ம கையில் தான் இருக்குது ஒரு ஒரு தேதி கொடுக்கறதுலேயும் சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேயும் சரி அதை மேனேஜ் பண்ணுறதும் சரி ஸோ ஏன்னா இப்போ நடிப்புன்னு வரும்போது எல்லாமே நடிப்பு தான் இதில் நடித்தாலும் நடிப்பு தான் அதில் நடித்தாலும் நடிப்பு தான் என்ன ஏன்னா யதார்த்தமான நடிப்பு ம் நடிக்கணும்னு நடிக்கிறது இல்லை ஆமாம் அது 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 வந்து அது ஒரு காலத்தில் இருந்துச்சு அது ஆக்சுவலி ஓல்டு டேஸில் இப்போ வந்து எல்லாமே வந்து யதார்த்தம் ஆயிடுச்சு ஸோ நம்ம நம்ம நம்மளாக இருந்து நடிக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது அது மாதிரி எல்லாமே மெயின்டைன் பண்ணணும் ஒரு நேரத்தை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற நேரம் வந்து கரெக்டான படி அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி அங்கே போன இடத்துல நம்ம வந்து பழகும் விதம் அவங்கள்ட்ட எவ்வளோ அன்பாக பிரியமாக நடக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களும் நம்மளை பார்த்துக்க போகிறாங்க எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயந்தான் பிரேம் சரியா அதனால் நம்ம தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது நம்ம கையில்தான் இருக்குமே இந்த நேர முகாமைத்துவம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் நீங்கள் அது ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டிருக்கீங்க அதனால தான் அந்த கேள்வியை அவங்கள்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து நீங்கள் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க விஷால் கூட ஒரு திரைப்படங்கள்ல வந்து நடிக்கிறாங்க ஃபோட்டோஸ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக எம் எஸ் டோனி அவர்கள் வந்து தயாரிக்கக்கூடிய முதலாவது திரைப்படத்துலையும் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க ஸோ அந்த அனுபவம் லவ் டு டே ஹீரோயினுக்கு அப்பாவை நடிக்கிறேன் அப்பாவை நடிக்கிறீங்க அந்தஹன் படத்துல வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க கடமை இசை திரைப்படத்துல வந்து எஸ் ஜே சூர்யா அவர்களோட நடிச்சிட்டு இருக்கீங்க இந்த திரைப்படம் வரிசையை பத்தி நீங்களே சொல்லிருங்க அடுத்த பிரபுதேவா அவர்களோட பஹீரா அதுல வந்து ரம்யா நம்பீசன் எனக்கு டாட்டரா பண்ணிருக்காங்க அப்புறம் சினேகா அவர்களும் வெங்கட் பிரபு அவர்களும் நடிக்கக்கூடிய ஷாபூர் திரை திரைப்படத்துல நானும் ஷிவாங்கியும் சேர்ந்து ஒரு சீன் பண்ணியிருக்கோம் அதுல பிறகு மலேசியன் மூவி குருதி சரித்திரம்னு ஒரு திரைப்படம் அவங்க அவங்க நாட்டு தமிழ் திரைப்படம் அதுக்கு வந்து பெனாங் போய் uh, <ड़ी> <ड़ी> ஒரு ஐந்து நாட்கள் அதில் போய் நடிச்சிட்டு வந்தேன் அது மாதிரி தென் ரூல் நம்பர் ஃபோர்னு ஒரு திரைப்படம் அதில் வந்து ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டியாக ஹீரோயினோட அப்பாவாக பண்ணியிருக்கேன் கொட்டாங்குச்சின்னு ஒரு திரைப்படம் அதுலேயும் கதாநாயகியோட அப்பாவாக பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நிறையா நிறைய அப்பா கேரக்டர்ஸ் நிறையா வருது எனக்கு விஷால் அவர்களுடைய திரைப்படத்தில் கூட கதாநாயகி நம்ம இவங்களுக்கு வந்து நான் வந்து அப்பாவாக தான் பண்ணுறேன் நான் ரொம்ப அருமையான விஷயம் நிறைய திரைப்படங்கள வந்து அடுத்தடுத்து உங்களை பார்க்கலாம் அப்படின்றது இலங்கை நேர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் விஷயம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த நான் கடவுள் திரைப்படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த காட்சிகள் வந்து ஏதோ காரணத்துக்காக நீக்கப்பட்டுருச்சு ஆனால் நீங்கள் நடித்த காட்சிகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு மனசை விட்டு போயிருக்காது காரணம் அதுக்காக நீங்கள் அதை சொன்ன கேட்டால் பிளான் சேஞ்ச் பண்ணி நடிச்சு அதுலேருந்து ஒரு சில காட்சிகளோ இல்லாட்டி ஒரு வசனமோ எங்களுக்காக அதில் அப்படி சொல்லக்கூடிய மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு ஏன்னா அதுலேயும் வந்து அந்த ஒரு இதுதான் அந்த காசியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பண்டிட் ஆமா அதில் வந்து சேது திரைப்படம் மாதிரி நம்மளுக்கு வந்து அன்னியன் திரைப்படம் மாதிரி அன்னியன்ல அந்த ட்ரெயின் சீனு அப்புறம் வந்து அந்த படிக்கட்டு படித்துறையில சீனு அதெல்லாம் நிறைய இருக்கு அப்புறம் பாட்டு பாடுறது நாங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நான் உள்ள நடித்தேன் ஆனால் அது வரலைங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஏன்னா அவ்வளோ ஒரு அப்போது வந்து இந்தியாவில் வந்து நார்த் சைடு வந்து பயங்கர குளிர் பீக் வின்டர் இந்த டிசம்பர் ஜனவரி பீரியடில் அதில் அப்போது நான் மிட் நைட்டை ரெண்டு மணிக்கெல்லாம் சட்டை போடாமல் வெறும் உடம்போட நினச்சேன் நான் அவ்வளோ உழைப்பு போட்டேன் அதில் பட் அதில் வரலை அப்படிங்கும்பொழுது ரொம்ப மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு எனக்கு உண்மையில் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவை பொறுத்தளவில் இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து வராங்க நிறைய பேர் வந்து இயக்கிட்டு இருக்காங்க ஆனால் முதலாவது திரைப்படம் வந்து ஒரு பெரிய அளவு சக்ஸஸ் கொடுத்துட்றாங்க இரண்டாவது திரைப்படம் மூன்றாவது திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஸ்டார்ஸ்ட்டை போகிறாங்க ஆனால் அந்த திரைப்படங்கள் வந்து எதிர்பார்க்குற அளவு ஒரு வெற்றியை வந்து கொடுக்குறதில்லை உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்க ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகர் சினிமா துறையில் பல பேரை பார்த்துருப்பீங்க பலரோட வந்து பழகி இருப்பீங்க இந்த இளம் இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்குமா அவசரமா முடிவு எடுத்துட்றாங்க உடனே ஒண்ணு பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் உட்காந்து ரியலைஸ் பண்றாங்க ஐயோ நம்ம எப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அது வேண்டாமே அடுத்து கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு யோசனையோட நல்ல ஒரு நல்ல ஒரு டீமோட ஒர்க் அவுட் பண்ணி இதை எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு யோசனை பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி அவசரமாக ஒன்று கொடுத்துட்டோம் அடுத்து உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசரத்தில் பண்ணும்போது நம்ம அவசரமாக சாப்பிட்றதுக்கும் அதை அனுபவித்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா ஆமாம் அந்த மாதிரி அவங்க அதுக்குன்னு மெனக்கெட்டு அதுக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து எப்படி கொடுக்கலாம் நம்ம முதல்லது இப்படி கொடுத்துட்டோம் ரெண்டாவது அதுக்கு மேலே இன்னும் வெற்றியாக இருக்கணும் அந்த ஒரு எண்ணத்தோட வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வெற்றி திரைப்படங்கள் மட்டுமே கொடுக்க முடியும் ஓகே இப்போ இருக்கக்கூடிய இளம் இயக்குநரில் மூணு பேரை சொல்லுவேன் அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வந்து நீங்கள் டக்குன்னு சொல்லணும் ஒன்று நெல்சன் ஒன்று வந்து லோகேஷ் கனகராஜ் விக்னேஷ்வன் மூணு பேரையும் பிடிக்கும் சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய விஷயங்கள் மூணு பேர்கிட்டே அடுத்த வாய்ப்பு வரணும் இல்லை அது மூணு பேரையும் பிடிக்கும் எனக்கு இவங்களுக்கு தான் பிடிக்கும் அவங்களுக்கு தான் பிடிக்கணும் இல்லை ஏன்னா எல்லாருக்கிட்டுமே தனித்துவம் இருக்குது எல்லாருமே அவங்க அவங்களுடைய ஸ்டைலில் தான் எடுக்கிறாங்க ஸோ யாராக இருந்தாலுமே வந்து அது வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுக்குறாங்க அதனால் இவர்களை தான் பிடிக்கும் அவங்கள தான் பிடிக்கும் நம்ம சொல்லவே முடியாது ஆக்சுவலி குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நாட்டிய கலைஞர் ஆனால் ஆண்கள் வந்து இந்த பரதமும் இந்த நாட்டிய கலைஞர் ஈடுபடுறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ஈடுபட்டாலும் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது கொஞ்சம் வேறுபட்ட விதத்தில் தான் இருக்குது நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த கலைஞராக அதுக்கு என்ன சொல்ல வர அதாவது விமர்சனங்கள் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் புரியுதா உண்மைதான் ஏன்னா நாட்டியம் கற்றுக்கிட்டாலே ஒரு ஒரு அறியாமல் ஒரு ஒரு ஸ்லைட்லி ஒரு இது வந்துடும் நம்மக்கிட்ட ஒரு ஃபெமினிட்டி வந்துடும் பெண் தன்மை மாதிரியான ஆமாம் பட் நம்ம ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணுன்னா அந்த ஃபெமினிட்டி இருந்தால் தான் கொடுக்க முடியும் புரியுதா அதே மாதிரி அதை அந்த நாட்டியத்தை விரும்பி கற்றுக்கிட்டு ஏன் நான் இப்போது இப்போ இங்கே வந்தப்போ அங்கே பார்த்தேனே நம்ம அதில் யாழ்ப்பாணத்தில் பார்த்தோமே நம்ம நான் பார்த்தேன் எவ்வளவு பாய்ஸு எத்தனை பேர் வந்து பரதநாட்டியம் பர்ஃபார்ம் பண்ணாங்க புரியுதா இப்போ அவங்க புரிஞ்சுக்கொண்டாங்க சரி இது ஒரு நல்ல ஒரு கலை ஏன்னா நாட்டியம் கற்றுக்கிறது வந்து நடிப்புக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் ஏன் நவரச நாயகன் பெயர் வாங்கினார் திலகம் ஏன் பெயர் வாங்கினாங்க நவரசம்ங்கிறது நாட்டியத்தில் உள்ள ஒரு விஷயம் தான் அதை அதை கற்றுக்கொண்டால் நடிப்பை வந்து ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் சரியா ஸோ அதனால் வந்து சொல்கிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நம்ம கேட்போம் கேட்குறவங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் புரியுதா அவங்க சொல்கிறது எல்லாமே நமக்கு வந்து பப்ளிசிட்டி தான் அதனால் ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் தயவு தயவுசெய்து யாருமே உங்களுக்கு வராத விஷயத்தை இன்னொரு செய்கிறாருன்னா அவரை பாராட்டுங்க அவரை வந்து பழித்து பேசாதீர்கள் சரியா அது பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு வரலேங்கும்போது அவர் பண்ணுறாருனாக்க நல்லா பண்ணுறப்பா ஐயோ சூப்பராக எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க முயற்சி பண்ணினால் உங்களுக்கும் வரும் நவரசங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நடனத்தில் பேர் போன ஒருத்தரை முன்னால் வச்சுட்டு நவரசங்களை நாங்கள் பார்க்காம விட்டால் எங்களுடைய நேர்கள் வந்து வச்சுப்பாங்க மோகன் வைத்தியா அவர்களுடைய நவரசத்தை இப்போ நாங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் சிங்காரம்

आच्च रौद्रारण <स्थाँगे> <करने। स्थाँगे> அங்கேருந்து கைத்தாட்ட சொல் உண்மையாக டீமில் இருக்க எல்லாருமே வந்து கைத்தாட்டுறாங்க முடியும் இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷம் இன்றைய தினம் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் எங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீங்க பாட்டு பாடி காட்டினீங்க நடித்து காட்டினீங்க உண்மையிலே இந்த காலை பொழுது சக்தி டிவி நேர்களுக்கு ஒரு பூர்ணமான ஒரு காலை இப்படி தான் மாறி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது எங்களுடைய இலங்கை நேர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்ப சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிச்சதைங்க யாருக்காகவும் பயப்படாதீங்க கடவுள் கைவிட மாட்டார் கடவுள் என்றைக்கும் துணையாக இருப்பார் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் உங்களுக்காக என்றைக்கு இருந்தாலும் அழையுங்கள் ஓடி வருவேன் உங்களுக்காக இந்த வாய்ப்பை அளித்த சக்தி டிவிக்கும் சக்தி டிவி அனைத்து நண்பர்களும் பிரேம்க்கு எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஹாப்பியாக இருங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா கவலைப்பட வேண்டாம் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம்